So off to Chennai, Kalambi Ache. Left la urru mannu therla. Fulla mist. Road la apdi da irukku. Oh, verum mist da. Onnume illa. Andha doorathula vandu fulla anga vaana clear a irukku. Hello guys. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான் கொடைக்கானல் சீரியஸோட லாஸ்ட் வீடியோ. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ ரைடு போயிட்டு வந்து வர வீடியோலாம் ரொம்ப தள்ளி வருது, ஆல்மோஸ்ட் 1 மந்த் கழிச்சுனா லாஸ்ட் வீடியோ வருதுன்னு கேட்டிருந்தீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறோம், அதனால ஆட்டோமேட்டிக்காக ஹெண்ட் ஆகிடுதான். அதை வச்சு பார்ட்டன் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் வீடியோ 5 to 6 weeks தள்ளி வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது 1 மந்த் தள்ளி தானே வரும். ஸோ அதனால் வேற ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான் தேவையில்லாம வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடைசியாக நம்ம கொடைக்கானல் மேலே இந்த கீழே இறங்கும் போது சரியான மழை. ஸோ அதனால் கோப்ரோ ஏதோ கோளாறு பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் நேரம் மட்டும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் லாஸ்ட் வீடியோலேயே கொஞ்சம் நேரம் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் மட்டும் வாய்ஸ் ஓவர் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக வீடியோ கண்டினியூ ஆகும். நாங்கள் கொடைக்கால் மேலேருந்து கீழே இறங்கணும், இறங்கிட்டு செக் போஸ்ட்டில் தாண்டிட்டு பழனியை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா ரூட் வந்து சரியான ரூட்டு, சும்மா சீனிக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோடு சூப்பர் ரோடு, டிராஃபிக் சுத்தமாக கிடையாது. கரெக்டாக பழனியில் இருக்கும், பழனி மலை அடிவாரம் அதான் அந்த பழனி முருகன் கோயில். கரெக்டாக இங்கே ஒரு டீ பிரேக் விட்டோம். சுத்தமாக கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு நினச்சி பார்த்தா சார்ஜ் ஏறாமல் வந்துருக்கு. அதனால் 7% தான் இருக்கு நினைக்கிறேன். எத்தனை பர்சன்ட் இருக்கு? 7 இருக்கும், அவ்வளோதான். வேணாம், ஸோ அடுத்து எப்பயா சார்ஜ் ஏறிச்சுன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். போய் இல்லை, அப்படியே பழனியிலேருந்து திண்டுக்கல் அப்படியே வேகமாக போயிட்டு இருந்தோமா, எதிரில் பார்த்தா தெரியும் சரியான, அப்படியே தெரியுது தூரத்தில் அப்படியே ஃபுல்லாக மழை பெய்யுது. சரியான உரமாக நிப்பாட்டினோம், ரெயினில் இதை மாட்டலாமான்ட்டு பங்குள விட்டோம், பார்த்தா லைட்டாக மழை கம்மியாச்சு. அப்புறம் ஓரளவுக்கு அங்கங்கே தான் க்ளவுஸ் பாஸ் ஆகும் போது அப்படியே மழை பெஞ்சிட்டு போகுது. அதனால் பரவாயில்ல, போய்க்கலாம் நினைச்சா கூட திருப்பி காஞ்சிடும் சொல்லிட்டு திருப்பி கிளம்பிட்டோம். அப்படிங்க ரைட் சைடில் பாருங்களேன், கோபுரத்தில் தெரியுமா தெரில, அந்த சைட்லாம் சரியான மழை போடப்பா, ஒன்றுமே தெரில, அப்படியே வெள்ளையாக இருக்குது. ஃபாக் வந்த மாதிரி, இங்கேயே ஃபாக் வரப்போகுது, மழை மழை தான், செம்ம மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. நம்ம அந்த பக்கம் மோஸ்ட்லி போக மாட்டோம், நேராக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இங்கே எதுவும் பெருசாக இல்லை, அதெல்லாம் சரின்னு வந்துட்டோம். ரெயின் லைனர் எதுவும் போடாமல் வழக்கமாக நம்ம எல்லா ட்ரிப்லேயுமே மழை அப்பப்போ, வழக்கமாக நம்ம ட்ரிப் எல்லாத்துலேயுமே மழை வந்துடும் ஓகேவா, ஆனால் இந்த வாட்டி ட்ரிப்பே மழையாக தான் இருக்குது. இல்லை, அந்தனா பைக் லைட்டாக காற்று இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு போல, அது இன்னும் எதுவும் செக் பண்ணிட்டோம் எதுக்குன்னு, காற்று இருக்குது பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க, போயிட்டு அவங்களை மட்டும் கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டோம்னா திருப்பி அங்கே போக வேண்டியதான். மணி இப்போது வந்து கரெக்டாக 5 மணி ஆக போகுது, இந்த திண்டுக்கலே போகலாம் நாங்கள் 5 மணிக்கு பண்ணு. ஏ
எஸ் கரெக்டாக இப்போது லெஃப்ட் எடுத்துட்டு நேராக போய் திண்டுக்கல் வந்திருக்கோம். திண்டுக்கல் போகாமல் லெஃப்ட் எடுத்துட்டோம். இப்போ திருச்சிக்கு 103 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. நான் இந்த கோப்ரோவை மறந்து போய் ஆன் பண்ணி விட்டுறேன். ஃபன் பண்ணது இது வேறு எப்படி ஆஃப் ஆடி கூட சீக்கிரம். இப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் வச்சுக்கோங்களேன். 5, 6, 6:30 போவோமா. அங்கேருந்து ஒரு 5 ஹவர் அழுத்து பிடிச்சா 5 ஹவர் 7:30, 8:30, 9:30, 11:30, 12 மணி மேக்ஸிமம் 1 மணி வச்சுக்கோங்களேன். ப்ராப்பராக லைட்டாக பிரேக்ஸ் விட்டு போனால் 1 மணி போயிடுவோம். இல்லைனா 2-3 கூட ஆகும் சொல்ல முடியாது. பார்ப்போம் எப்படி போகிறோன்ட்டு நமக்கு தெரியாது. மேங்களூர் 370, கரூர் 75, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் திருச்சி திண்டுக்கல். மறுபடியும் ஒரு ரைட் திருச்சி போகிறதுக்கு. சென்னை 421 கிலோமீட்டர் வேற மாதிரி. வானம் தான் அப்படியே பேட்ச் பேட்சாக இருக்குது. அங்கங்கே பிளாக்கு ஒயிட்னு கலந்து கலந்து. ஸோ எங்கே மழை வருது எங்கே வருது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வராதுங்க வருது. ஆப்போசிட் தெரியுதா உங்களுக்கு? கோப்ரோவில் சென்டராக ஒரு பிளாக் ஸ்ட்ரைப் வந்துருதா? அங்கே மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கு கரெக்டாக. வேறு எங்கேயுமே போய்டு பார்த்தீங்களா? சென்டரில் மட்டும் அந்த மேகம் லைனு, அது கீழே ஒரு பிளாக் இது மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா? அது வந்து கரெக்டாக மழை அங்கே மட்டும். அந்த மாதிரி தான் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கு. பரவாயில்ல, வெயில் இல்லாமல் வந்துட்டோம். என்ன மாட்டேன், வெயிலே இல்லாமல் ஜீன்ஸ் காஞ்சிருச்சு. அதான் பெரிய விஷயம். எப்படியே தெரில அந்த கதை. ஹைவேல போகிறல அந்த காற்றுலேயே காஞ்சிரும் கண்டிப்பாப்பா. ஆனால் ஆனால் பயங்கரமான ரூட்டுங்க அது. இந்த ரூட் ஆமாம், இந்த ரூட் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். அதாவது அன்னைக்கு காலையில் வந்துட்டு தானோ, ஏன் புதுசாக ஒரு மாதிரி மாதிரி இருக்கு. அதான் இந்த பக்கம் வந்திருப்பேன், இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறல. அதனால் ஒரு மாதிரி புதுசாக தெரியுது எனக்கு இந்த ரூட்டு. அது செமையாக இருக்குது. நல்லா ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம். அம்மா ஜஸ்ட் எப்பா அவர் ஃப்ரெண்டு அவருக்கு வண்டி போய் நாய் காசாச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். போலாம் போலாம் போலாம். ஓகே, ஒரு சின்ன டீ பிரேக் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து எப்படியும் திருச்சிக்கு எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் கலர் தெரில, ஒரு 80 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு நான் வருஷம் நான் சொல்லலாம் திருச்சியில் போயிட்டு டின்னர் முடிச்சு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே தான் டீ குடிச்சோம்ல. ஸோ அதனால் என்ன பிளான்னா, கரெக்டாக மணி இப்போ வந்து 5:30 கிட்ட ஆகுது. 7 மணிக்கு எங்கே இருக்குமோ அங்கே தான் அங்கே டின்னர். அவ்வளோதான், அதான் பிளானு. ஸோ எப்படி திருச்சி தாண்டி கொஞ்சம் போயிட்டு இருப்போம் நீங்கள் பெரம்பலூர் கிட்ட. ஸோ 7 மணிக்கு எங்கே இருக்குமோ அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஒரு டீ பிரேக்கு, அதோட வீட்டுக்கு முடிஞ்சு. இதான் பிளான். நல்ல பிளான்ல? எஸ் நல்ல பிளான் தான். எப்படி ஆனால் வீட்டுக்கு ஒரு பிரேக்லாம் விட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு போவோம் நினைக்கிறேன். போயிடலாம், மேட்ரு இல்லை. மணப்பாறைக்கு 4 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு திருச்சிக்கு வந்து 47 சம்திங், 47-48 இவ்வளோ இருக்குது. சன் செட் ஆகிட்டு இருக்குப்பா, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இடமே. அப்படியே அந்த மழை பெஞ்சா அந்த மண் மாசம்னு சொல்லுவாங்களே, அது அப்படியே ஃபுல்லாக இருக்கு இப்போ. அப்படியே சன்செட்டு அங்கங்கே வர ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கா, அப்படியே பயங்கரமாக இருக்கு. ரோடு வேற வேற லெவலில் இருக்கு. மழை நல்லா பேஞ்சிட்டு போயிருக்கு போல அந்த பக்கம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக செம இருந்தா இருக்கு. அதான் அப்படியே பேஞ்ச பக்கம் போயிருக்கு போல. இப்போ திருச்சிக்கு 40 தான் இருக்கா? ஓகே, திருச்சிக்கு 40.
பா பயங்கரமா இருக்கு. ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ரோடு ஈரமாக இருக்கிறனால தெரியுதான்னு தெரில, சன்செட்டில் வேற மாதிரி இருக்கு இந்த இடமே. நேற்றுலேருந்து ஃபுல்லாக இந்த வைபு வைபுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வாயை திறந்தாலே வைபு தான் வருது, ஏன்னா இதுவும் ஒரு வைபு. சீரி பாஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம், ஓரது 110 தான் இருந்தாலும் ஓரது 100 தான் இருந்தாலும் சொல்கிறேன். எப்பா ஈரமாகிற இடத்துல திரும்புறது லைட்டாக பயமாக தான் இருக்குது, நம்ம டயர் கண்டிஷனுக்கு டயர் க்ரிப் இல்லையா அதுதான். அப்பா சரியான மழை பெஞ்சிட்டு போயிருக்கு போலிருக்கீங்களா. ஹாரியர் சமாகார் ஆர்1-5 இருந்து தண்ணி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. திருச்சி வந்துட்டோம் நினைக்கிறேன், திருச்சி வந்துட்டோம். ஸோ உள்ள லைட்டாக பூந்து வெளியே போகுது போல. ஆ ராம் வரல பின்னாடி பேர் வரலையா? ஹலோ, என்னாச்சு செயின் ஃபுல்லாக காலியா? இப்போ எங்கே இருக்கீங்க? சரி சரி, அதான் நீங்கள் ஜஸ்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்ருங்க சும்மா. ஆ பண்ணுறேங்க பண்ணுறேங்க. ஓகே ஓகே. ஓகே, ஸோ இப்போது திருச்சி அவுட்ருக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம ஆர்1-5 வந்தார்ல, அவரோட செயின் சரியாக லூஸ் ஆகிடுச்சு, அது அப்படியே ஸ்பாக்கெட்லேருந்து வெளியே வந்து வந்து உள்ளே உட்காரது போல். ஸோ அதனால் அவர் நின்ட்டார், அப்படியே கூட அந்த ஃபேஸர் அவரோட இண்டிகேட்டர் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே போய் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது வெளியே அவுட்டரில் போயிட்டு ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்திட்டோன்னா அந்த லொக்கேஷன் அவங்க அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருலாம், அவங்க வந்துடுவாங்க. காவேரி ஆறு பா செம டைமிங் பார்த்தீங்களா, ஃபுல்லாக என்ட்ராய் பேரை சொல்லும்போது லைட்டு போடுறாங்க கரெக்டாக, சரியான டைமிங். வா வேற மாதிரி இருக்காங்க இருட்டிட்டு, அங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப வளம்போது தான் இதெல்லாம் நடக்கும். செம்மையாக இருட்டிட்டு இருக்காங்க, மழையால் நைட் டைம்லாம் எப்படி இருக்கான்னு தெரில, என்ன கருவம். ஐயோ ஒரு மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு, இது வந்து கொள்ளிட மாறு கரெக்டு, இங்கே தண்ணி எப்பயுமே இருக்காது. அட தண்ணி ஓடுது, நான் அன்னைக்கு வரும்போது இல்லை வரும் சும்மா லைட்டாக ஓடுதோ பார்க்கல நினைக்கிறேன். இது 1 hour later நீதான் போடும், நீதான் ஓகே. ஸோ டின்னர் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு கிளம்புறோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:57 ஆகுது, அதாவது 8 மணி ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ தான் திருச்சி விட்டு தாண்டுறோம். ஸோ 100 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது.
எப்படியும் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடும் வச்சுக்கோங்களேன். ஆ 6 மணி நேரம், 9, 10, 11, 12, 1, 2, 2 மணிக்கு போவோம். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் எப்பயும் போகிற ரூட்டு தான். ஸோ உளுந்தூர் பேட்டை போயிட்டு அப்படியே விழுப்புரம் வழியாக சென்று சென்னை. நைட் டைமு ஒன்றும் தெரியவும் தெரியாது. ஸோ வீடு வங்கியே முடிச்சிக்கலாமா? எஸ். ஸோ இந்த கொடைக்கானல் சீரீஸ் ஃபுல்லாக பார்க்கறேன்னா எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன் கண்டிப்பாக சேனலில். ஸோ ஸோ லைனாக ஆர்டராக பார்க்கணுன்னா அதுவே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு ரேட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது டீமு, புது எக்ஸ்பீரியன்ஸு, டீம் வைஸும் சரி ரைடு வைஸும் சரி. ஏன்னா இந்த மாதிரி மழையில் அது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நான் இது வரையும் ஓட்டதே கிடையாது. இப்போ போகும்போதுலாம் சரியான ஒரு இது, அதாவது ஏறும்போதுலாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் திருப்பி எப்போ சான்ஸ் கிடைக்கும் தெரியல அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு. ஸோ சூப்பரான ரைட், சூப்பராக போச்சு. ஓகே, இந்த வீடியோ அண்ட் இந்த சீரீஸ் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ சேனல் ஃபஸ்ட்டு முறையாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நாங்கள் ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ்லாம் ரீல்ஸ் அண்ட் போஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரைடு ஆர் நெக்ஸ்ட் ஒரு சம்திங் சம்திங் வீடியோ, அது என்ன வரும் எனக்கே தெரியாது. ஸோ அதில் பார்ப்போம். Right? Bye, 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 bye. Many hours later.